கௌதம் வாசுதேவ் மேனன் இவருடைய டைரக்ஷனில், விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், ரீத்து வர்மா இவங்க எல்லோரும் நடித்து அடுத்து வெளியே வர இருக்கிற படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஜிவிஎம்ஏ வந்துட்டு சொல்லியிருக்கிறார், இந்த படம் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற. இந்த ஜூலை ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்துட்டு ஆகஸ்ட் 15th வந்து தேட்டருக்குலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தில் வர்ற கதாபாத்திரம், இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தில் வர்ற கதாபாத்திரத்தை வச்சு அடுத்தடுத்த சீரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதம் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ட்ரைலர் ரெண்டுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி, தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கு முன்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து சின்ன சின்ன ரோல்லலாம் நடிச்சிருப்பார். புதுப்பேட்டைங்கிற படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா தனுஷோடைய அந்த கேங்கில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் நிறைய படங்களில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோலில் பண்ணியிருப்பார். பெரிய படம் அப்படின்னு பண்ணதுக்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகோடலாம் நடிச்சிருப்பார். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக 50th படத்தை வந்துட்டு இன்றைக்கி நெருங்கிட்டார். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இவருடைய 50th படத்தை அறிவிக்க போகிறாங்க. நித்தில் நம்ம குரங்கு பொம்மை படத்தை டைரக்ட் பண்ண நித்திலன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய டைட்டில் லுக், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு அறிவிக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. தயா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துட்டு வர இருக்கிற ஒரு வெப்சீரிஸை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு வெப் மூவி அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக்காக இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் வந்து மஹி வி ராகவ் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் ரம்யா நம்பிசன், ஜேடி சக்கரவர்த்தி, ஈஷா ரெப்பா இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லீட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். சக்கரவர்த்தி யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தெலுங்கு முன்னாள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரும் அதில் நடிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு பக்கா த்ரில் அண்ட் ஹாரர் வெப்சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே கமிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துட்டு இதை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க ரொம்பவே சீக்கிரமாக.